வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து வீக்கெண்ட் வெஜிடேரியன் ரெசிப்ஸ், அதாவது என்னோடய வீக்கெண்டில் வந்து நான் என்ன வெஜிடேரியன் சமையல் பண்ணேன் அப்படிங்கிறத நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து சாம்பார் சாதம், கோவக்காய் வறுவல், வெண்டைக்காய் புளிக்கறி, உளுந்த வடை இதெல்லாம் நான் பண்ணேன். முதல்ல வந்து சாம்பார் சாதம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி எடுத்துக்கோங்க, 1.5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1.5 டீஸ்பூன் வந்து சீரகம், 1 ஸ்பூன் வந்து மிளகு, 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம், சோம்பு அதே மாதிரி 1.5 டீஸ்பூன் சோம்பு எடுத்துக்கோங்க. காரம் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் 6-7 வரமிளகாய் சேர்த்துருக்கேன், 1-2 காஷ்மீரி வரமிளகாய் சேர்த்துட்டு இது ஒரு நல்ல ஒரு வாசனை வரும், நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். தீயை விடாமல் பார்த்துக்கோங்க. இதோட 1/4 கப்பு திருவண தேங்காய் சேர்த்துட்டு 1 கிளறி விட்டுட்டு நம்ம வந்து இதை நல்லா மைய அரைச்சிப்போம். நம்ம ட்ரையாக தான் வறுத்துருக்கோம். பார்த்திங்கன்னா வறுக்கும் போதே ஒரு நல்ல மணம் வரும். அரைச்சாச்சுங்க. அரைச்ச விழுது நம்ம வந்து 1 பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம். அடுத்ததாக 1 குக்கரில் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 12-15 சின்ன வெங்காயம் சேர்த்து நம்ம வதக்கிப்போம். 1 பச்சை மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன். தக்காளி 2 மீடியம் சைஸ் தக்காளி நான் இந்த மாதிரி அரிஞ்சு எடுத்திருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நம்ம லைட்டாக வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம காய்கறிகளை நம்ம சேர்த்துடலாம். எந்த காய்கறினாலும் சேர்க்கலாம், எல்லா காய்கறியுமே சேர்க்கலாம். அதாவது முள்ளங்கி, சக்கரவள்ளி கிழங்கு, பூசணிக்காய் எது வேணும்னாலும் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அடுத்ததாக வந்து கேரட்டு, பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதெல்லாமே நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாத்தையும் 1 கிளறி விட்டுருங்க. அடுத்ததாக நம்ம வந்து அரைச்ச பொடியை வந்து நம்ம சாம்பார் பொடி இருக்கு இல்லையா, அதை நம்ம இதை சேர்த்துப்போம். அந்த பொடி பார்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும், அந்த சாம்பார் சாதம் வாசனை வரும் அதுலேயே. நம்ம இப்போ 4 டீஸ்பூன் அளவு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். அதோட நான் வந்து இன்றைக்கி 1 கப் அரிசி எடுத்திருக்கேன், ஜஸ்ட் வாஷ் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன், ஊற வைக்கலை. 1 கப் அரிசிங்கிறது 200 கிராம் இருக்கும். 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன், ஜஸ்ட் வாஷ் பண்ணி மட்டும் எடுத்திருக்கேன். இதோட 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கிளறி விட்டுருங்க. அதாவது 1 கப் அரிசிக்கு 1/4 கப்பு வந்து துவரம் பருப்பு. இதுக்கு வந்து 7 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி, இந்த அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக நல்லா அடி பிடிக்காமல் சாம்பார் சாதம் சூப்பராக வரும். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இப்போ சரி பார்த்துக்கோங்க. பொடி தேவைப்பட்டதுனால இன்னொரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு நான் வந்து இந்த அரைச்ச பொடியை சேர்த்துக்கிட்டு கிளறி விட்டுருக்கேன். மூடி போட்டுட்டு கரெக்டாக 4 விசில் போதுங்க. நல்லா சாம்பார் சாதம் பொல பொலன்னு நல்லா காயெல்லாம் வெந்து சூப்பராக வரும். 4 விசில் வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடி பிடிக்காமல் இருக்கும், காயும் நல்லா வெந்திருக்கும். இப்போ நான் வந்து கெட்டியாக வந்து புளியை கரைச்சி ஊற்றிருக்கேன். சேர்த்துட்டு புளி கரைச்சதை சேர்த்துட்டு நல்லா 1 கிளறி விட்டுட்டு ஃப்ளேமை வந்து லோலேயே வச்சுட்டு 1-5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம தாளித்து கொட்டிடலாங்க. எப்பொழுதும் போல் கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம், சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதை நான் தாளிக்கிறத வந்து வீடியோ எடுக்கலைங்க. அடுத்ததாக வந்து கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. தாளிக்கும் போது நெய் விட்டு தாளிங்க, சாம்பார் சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் நெய் விட்டு தான் தாளிச்சிருக்கேன்.
கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, வரமிளகாங்க, கருவேப்பிலை, பெருங்காயம் சேர்த்துட்டு தாளிச்சிட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான டேஸ்டியான ஒரு சாம்பார் சாதம் குயிக்காகவே ரெடி ஆகிடும். அடுத்ததான் வந்து கோவக்காய் வறுவல். கோவக்காய் வறுவல் எப்படி பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஒரு ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கோவக்காயை வந்து இந்த மாதிரி அரைஞ்சி எடுத்துக்கேனான்னு, ரவுண்டாக வேணும்னாலும் நீங்கள் அரைஞ்சிக்கலாம். கோவக்காயை வந்து முதல்ல நல்லா வதக்கிக்குவோம். நான்ஸ்டிக் பாத்திரம்னால லைட்டாக தண்ணி தெளித்து மூடி வச்சுட்டு அதே நல்லா வெந்துடும். கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும், ஆனால் நல்லா வெந்து சாப்பிட்டா தான் கோவக்காய் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சோம்புத்தூள். வறுவலுக்கு சோம்புத்தூள் சேர்த்தா நல்லா வாசமாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள், உப்பு, அவ்வளோதாங்க. சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டுட்டு வேக விட்டுருங்க. அவ்வளோதாங்க, கோவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சிடலாம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து வெண்டைக்காய் புளிக்கறி. அதாவது புளிக்கறிங்கும் போது கொஞ்சம் ட்ரையாக நான் செஞ்சுருக்கேன் சைட் டிஷ்ஷை சாப்பிட்றதுனால. உங்களுக்கு வந்து கறிங்கிறது வந்து கிரேவியாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றினீங்கன்னா நல்லா வந்து நம்ம சாதத்துக்கே பிசைஞ்சு சாப்பிடலாம். எப்பொழுதும் போல் சாம்பாருக்கு அறிகிற மாதிரி வெண்டைக்காய் அரிஞ்சிட்டு கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நல்லா வதக்கிப்போம். அதோடய வளவளப்பு தன்மை போகிற வரைக்கும் வதக்கிப்போம். அடுத்ததாக ஒரு வதக்கினதுக்கு அப்புறமா அதே பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, உளுந்தம் பருப்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயம், வரமிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் கொஞ்சம் காரமாக இருக்கும், புளிப்பும் காரமும் சேர்ந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால நான் வந்து ஒரு 4 வரமிளகா சேர்த்துருக்கேன். இதுக்கு ஆனால் 4 வரமிளகா தேவைப்படாது யூஸ்வலாக. கருவேப்பிலை, இதோட வெங்காயம் ஒரு சின்னதாக நறுக்கி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. பூண்டு சேர்ந்து நல்லா வாசமாகவும் இருக்குங்க, ஒரு 5-6 பூண்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு தக்காளி இந்த மாதிரி அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வதக்கின வெங்காயத்தை இதோட வெண்டைக்காய் இதோட சேர்த்துக்கலாம். லைட்டாக கொஞ்சமாக புளி கரைச்சி விட்டுருங்க. கிளறிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மூடி போட்டு இந்த வெண்டைக்காய் வேகட்டும். இதோட கொஞ்சமாக லாஸ்ட்டாக நான் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். வெந்தய பொடி வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கும், அதனால் நான் அந்த டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக லாஸ்ட்டாக வெந்தய பொடி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் தண்ணியாக, அந்த புளி கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிக்கிட்டிங்கன்னா இதை நீங்கள் அப்படியே வந்து சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிடலாம், டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் கொஞ்சம் ட்ரையாக வேணுங்கிறதுனால திருவின தேங்காயை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுருக்கேன். கிளறி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ரொம்பவே டேஸ்டியான வெண்டைக்காய் புளிக்கறி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக ரொம்பவே ஈஸியான ஒரு உளுந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அவங்க குயிக்காக. நான் வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு உளுந்த வந்து 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இதில் இப்போ வந்து தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துப்போம்.
அரைச்சாச்சுங்க. இந்த அரைச்ச உளுந்தை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுப்போம். இதோட ஒரே ஒரு டீஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு கிறிஸ்பினஸ்க்காக நான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக வெங்காயம், ஒரு சின்னதாக ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி எடுத்திருக்கேன். அதோட ரெண்டு பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. இதோட நான் வந்து மிளகு தூள் சேர்த்துருக்கேன். முழுசாக மிளகு சேர்த்தா பசங்கள்லாம் வந்து தனியாக எடுத்து வச்சிடறாங்க அப்படிங்கிறதுனால மிளகு தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன ஸ்பூன். இதோட கொஞ்சம் பெருங்காயம், ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயம், உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுருங்க. வடைக்கு மாவு ரெடி ஆகிடுச்சுங்க. சட்டிலையும் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நம்ம இப்போ வடையை போட ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் தண்ணி தொட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி கையில் எடுத்துகிட்டு ஓட்டை போட்டு அப்படியே பண்ணிங்க. தண்ணியை தொட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் ஓரளவு கலர் மாறினதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ளேமை வந்து மீடியம்லே வச்சுட்டு நம்ம வடையை சுட்டால் சூப்பராகவும் இருக்கும், உள்ளவும் நல்லா வடை வெந்திருக்கும். அவ்வளோதாங்க, வடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக இன்னொரு பேட்சையும் எடுத்து போட்டுடலாம். அவ்வளோதாங்க, உளுந்த வடை ரெடி பண்ணியாச்சு. இந்த வீக்கெண்டில் நான் வந்து பண்ண ரெசிபீஸை உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே ஹாப்பி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபீஸ் எப்படி இருக்குது, இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீக்கெண்டில் நீங்கள் இந்த ரெசிபீஸ்லாம் ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ.